இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது, வீட்டில் செல்வங்கள் ஏற்படுறதுக்குண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கடையில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் சின்ன கூடை விற்கும், நீங்கள் பார்த்துருப்பேன், சில கார்களில் கூட இன்னைக்கு கட்டி வச்சுருப்பா, சின்ன கூடை மாதிரி இருந்துருக்கும். அது கடைகளில் பார்த்துட்டேன்னா கிடைக்கும், இந்த கூடை பின்ற இடத்துல அந்த கூடை கிடைக்கும். அதுக்குள்ள வெற்றி வேரை வாங்கி வச்சுக்கணும். அந்த வெற்றி வேரில் லேசாக பன்னீர் தெளித்து வச்சுக்கணும். வெற்றி வேரை அதுக்குள்ள அழகாக மெத்த மாதிரி அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். அதுக்குள்ள பன்னீர் தெளித்து வச்சு ரெண்டு மஞ்சள் கொம்பு, கொஞ்சம் பச்சை கல்பூரம், அதே மாதிரி காசு 5 சில்லறை காசு உள்ள போட்டு வச்சுக்கணும். இப்படி அழகா அந்த கூடையில போட்டு அந்த கூடைக்கு மேல ஒரு மஞ்சள் துணியை கட்டிண்டு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கூடை எனக்கு கிடைக்கல, நான் வெளிநாட்டில் இருக்க, நான் என்ன பண்றது, இந்த கூடை இல்லாம அந்த வெற்றி மேல அழகா விரிச்சு அதுக்குள்ள லேசாக பன்னீர் தெரிஞ்சு ரெண்டு பச்சைகள் பூரா 5 காசு வைக்கணும். வச்சு அது மேலே ஒரு மஞ்சள் துணியை வச்சு அழகாக கட்டி வீட்டினுடைய வாசலில் கட்டி வச்சு விடணும். அப்படின்னா வீட்டினுடைய சுவாமி கிட்ட வச்சு விடணும். சந்தனம் குங்குமம்ட்டு டெய்லி அதுக்கு தூபம் போடணும், டெய்லி தூபங்கள் போடணும். இப்படி போட்டு வைக்க இந்த வாசனை தரக்கூடிய இந்த திரவியத்துக்கு இன்றைக்குமே மகாலட்சுமிக்கு பிரியம் ஜாஸ்தியாக, வெற்றி வேருக்கு வெற்றி அழிக்கக்கூடிய அற்புதமான சக்தியும், பச்சைக்கல் பூரா அற்புதமான மூலிகை. அந்த மூலிகை மட்டும் இல்லாத அதுக்குள்ள காசு போட்டு வைக்கும்போது வீட்டில் செல்வ செழிப்பு கூடி வரும். சரி, இது எத்தனை நாள் இதை வச்சுக்கிறது, இது தொடர்ந்து அப்படியே இருக்கட்டும், 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை இதை மாற்றிக்கொண்டா போதும், வீட்டில் செல்வ செழிப்பு கூடி வரக்கூடியதா இருக்கும். மகாலட்சுமிக்கு பிரியமான மங்களகரமான பொருட்களை வீட்டில் வைக்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம், அந்த வாசம் செய்யக்கூடிய இடம் சுத்தமான இடங்களாக இருக்க மாட்டும். ஆக ஒரு கூடையில் வெற்றி வேர் முழுசாக போட்டுட்டு, அந்த கூடை இல்லை அப்படின்னு சொன்னால் வெற்றி வேரை முழுசாக வச்சுட்டு அதுக்குள்ள பச்சைக்கல் பூரம் லேசாக பன்னீர் தெளித்து 5 காசை போட்டு 2 மஞ்சள் கொம்பு அதில் வச்சு அழகாக மஞ்சள் துணியில் மடித்து, மஞ்சள் துணி புது துணியை எடுத்து அழகாக மடித்து சந்தனம் கொஞ்சம் சுவாமிகிட்டையோ இல்லை வீட்டு வாசல்லையோ கட்டி வைக்கிறது அமோகமான பலன்களை கொடுக்கும். எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் போகும். அது வீட்டில் செல்வ செழிப்பை உண்டாக்கி கொடுக்கும். 2 மாதத்துக்கு ஒரு முறை இதை பண்ணாலே போதும், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்கும்.